Hello friends, ellarku vanakkam. Ippa nama paaka pora stitch oda peru vandu knotted pearl stitch. First indha maari rendu line la keela irundhu eduthiralam. இதில் சென்டர் பார்த்துக்கோங்க. சென்டரில் கீழே எடுத்துடுறோம். திரும்ப திரும்ப இந்த கோடு இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக இங்கே வெளியே எடுக்கிறோம். இப்போ இதில் உள்ள ஊசியை விட்டு ஒரு முடிச்ச மாதிரி வரும். திரும்ப அதிலே உள்ள விட்டு கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், செகண்ட் டைம் முடிச்சில் வந்து அப்படியே ஒரு முத்து இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ரவுண்டு முடிச்சு வந்து கிடச்சிருக்கும். அப்படி கண்டினியூவாக இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ஒரு சாரீ ப்ளவுஸ் எதுலனாலும் பார்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து கண்டினியூவாக இங்கே வச்சு, இப்போ வந்து நம்ம பாதியில் எடுக்கக்கூடாது, செகண்ட் டைம் போடும்போது இங்கே வச்சு நேராக இந்த பக்கத்தில் எடுத்துக்கலாம். இப்போ அந்த இதில் கூடி எடுத்தோன்னா நமக்கு அந்த ஃபஸ்ட்டு வந்து முடிச்சு வரும். இப்போ அந்த ரெண்டாவது முடிச்சுக்கு இப்போ ரெண்டாவது தையல் முடிச்சிட்டோம் பார்த்துக்கோங்க. சேம் இப்படி கண்டினியூவாக போட வேண்டியதான். நம்ம இந்த பக்கம் வச்சு இப்படி எடுத்துறோம். எடுக்கும்போதே இந்த நூலை இப்படி வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு முடிச்சுக்கு திரும்ப போட வேண்டியது கிடையாது. இப்படி வந்துடும் நமக்கு. இப்போ செகண்ட் டைம் முடித்த எடுத்துறோம். இந்த ஃபஸ்ட்டு முடிச்சு வந்துடும். அப்படியே சென்டரில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான், நம்ம முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூவாக வரும். இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை பெண்டிங் இல்லை வளைவாக போடுற டிசைன்ஸுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான், நம்ம முடிச்சிடலாம், அடுத்த டிசைன் போயிடலாம்.
இது வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் இதுகெல்லாம் இந்த நாட் மாதிரி தான் வரும். அது தனித்தனியாக போடுறதுக்கும் போட்டுக்கறலாம், கண்டினியூஸுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கலாம், அப்படியே அதுக்கு நேராக திரும்ப இங்கே மேலேயே எடுத்து ஃப்ளவர் டிசைன் இதுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ண அந்த இடத்துக்கேவும் கீழே கொடுக்கணும். அந்த நூல் வந்து ஸ்ட்ரெயிட்டில் வரக்கூடாது நமக்கு, இப்படி கொஞ்சம் சைடில் வர்ற மாதிரி இந்த மாதிரி கொடுக்கணும். பழையபடி அங்கே மேலே எடுத்துக்கறலாம், அதே பாயிண்ட்லேயே தான் நம்ம எடுக்கணும். இதை வந்து இந்த சைடில் இப்படி வர மாதிரி நூலை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண அதே இடத்துல தான் நம்ம இப்போ கொடுத்து ஆகணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ போட்டது இந்த இந்த லைனுக்காக வந்திருக்கும். ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கும், திரும்ப அங்கே மேலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். திரும்ப ஸ்டார்ட் பண்ண இடமே தான். இப்போ இது நமக்கு எந்த அளவு இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு வேணுமோ அத்தனை தடவை ரெண்டு பக்கமுமே மாற்றி மாற்றி நம்ம ஸ்டிச் போட்டாகணும். இப்போ ஒரு 3 டைம்ஸ் போட்டிருக்கோம், அதுக்கு வந்து இந்த சைஸ் வருது. இன்னும் ஒரு ஸ்டிச் போடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ண அதே பாயிண்ட்டு தான், மேலேயும் அதே பாயிண்ட்டில் தான் உள்ளே இருந்து எடுத்தாகணும். நம்ம இதை கண்டினியூஸாக அடுத்து போடுறத பார்க்கலாம். நான் இந்த இதில் 3 டைம் குத்தி இந்த இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கண்டினியூவாக எப்படி போடணும்னு பார்க்கலாம். ஓரளவு டிஸ்டன்ஸ் வச்சுட்டு ஸ்ட்ரைட் போட்டு எடுத்துடுறோம். கணக்காக அந்த பாயிண்ட்லேயே திரும்ப வெளியில் வர்றோம்.
நான் 3 டைம்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இந்த ஸ்டிட்ச் இந்த மாதிரி தான் போடணும், பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.